வாழ்க வளமுடன். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். அனைவருக்கும் ஆன்மீக வழிகாட்டலின் புன்னகை நிறைந்த அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்முடைய வீடியோ பதிவில் நம்ம வீட்டில் எப்பவுமே பணமழை பொழிந்து கொண்டே இருக்க சமையலறையில் ஒரு சில பொருட்களுடன் ஒரு சில பொருட்களை வைத்தாலே போதுங்க, நிச்சயம் நம்ம வீட்டில் எப்பவும் பணத்துக்கு தட்டுப்பாடு இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பதிவை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை, இதுதான் நீங்கள் முத தடவை வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக நிறையா பேருக்கு என்னன்னா, என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் வீண் விரயம் ஆகிக்கிட்டே இருக்குங்க, தொழில் நஷ்டம் அடிக்கடிக்கு ஏற்பட்டுட்டே இருக்கும், வீட்டில் எப்பவும் பணம் வந்தது அப்படின்னா இப்படி வந்துச்சுன்னா அப்படி போயிடும். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பண ஈர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறது தான். அதாவது சிலருக்கு ஈஸியாகவே பணம் தானாக தேடி வரும், சிலருக்கு என்னதான் கஷ்டப்பட்டாலும் பணம் வரவே வராதுங்க. சம்பாதிக்கிறதுக்குள்ளேயே ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அப்படிப்பட்ட மக்களுக்கு இன்னைக்கு ஈஸியாக ஒரு பரிகாரத்தின் மூலியமாக, இந்த தாந்திரிக பரிகாரத்தின் மூலியமாக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே பணத்துக்கு பிரச்சனை இருக்கவே இருக்காதுங்க. பொதுவாக வீட்டில் செல்வ வளத்தை அதிகரிக்கிறதுக்கு எப்படி நம்ம பூஜை முறையை சுத்தபத்தமாக கையாளுறோமோ அதுபோல சில முக்கியமான விஷயங்களுக்கும் நம்ம முன்னுரிமை, அதாவது சமையலறைக்கு முன்னுரிமை கொடுத்தாலே போதுங்க, நிச்சயம் பணத்தட்டுப்பாடு ஏற்படவே ஏற்படாது. பூஜையறை என்பது மகாலட்சுமி தாயார் எப்படி இருக்கிறாங்களோ அதுபோல சமையலறை என்பது அன்னபூரணி தாயார் குடியிருக்கும் ஒரு முக்கிய இடமாக கருதப்படுதுங்க. அது எப்பவுமே நம்ம சுத்தமாக வைத்திருக்கணுங்க. சிங்கில சில பேர் எச்சத்தட்டெல்லாம் அப்படி போட்டு இருப்பாங்க, எப்பவும் அந்த காரியத்தை செய்யாதீங்க. சாப்பிட்ட உடனே அந்த தட்டுக்களை எல்லாம் கழுவுறது ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் சமையலறை என்பது சுக்கிர பகவானுக்கு உரியதாக பார்க்கப்படுதுங்க. அங்கே நாம் செய்யும் ஒரு சில விஷயங்கள் நிச்சயம் நம்ம வீட்டில் பணவரவை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். அதுபோல் சில விஷயங்கள் நமக்கு பணத்தட்டுப்பாடை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. அந்த வகையில் வீட்டில் பணவரவு அதிகரிக்கிறதுக்கு சமையலறையில் என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக முதல்ல நம்ம கடைபிடிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம வீட்டில் சமையலறை எப்பவுமே தென்கிழக்கில் தான் அமைஞ்சிருக்கணுங்க. அது ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படுது. நாம் சமைக்க வேண்டிய திசை எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிழக்கு நோக்கி அமையிறது ரொம்பவே நல்லதாக அமைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமாக சமையலறையில் எப்பவுமே ஒரு கிண்ணத்தில் அல்லது அகல் விளக்கில் கொஞ்சமாக வெந்தயம், டைமண்ட், கற்கண்டு ரெண்டையும் கலந்து வச்சுடுங்க. இது முக்கியமான தாந்திரிக பரிகாரமாக கருதப்படுதுங்க. பொதுவாக வெந்தயமும் கற்கண்டும் சேரும்போது நிச்சயம் அந்த வீட்டில் பணத்தடையை நீக்கக்கூடியதாக இருக்கும். இது மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் மாற்றி வைத்தாலே போதுங்க. சமையலறை எப்படி சுக்கிர பகவானுக்கு உகந்ததாக கருதப்படுதோ அதுபோல கற்கண்டு வெந்தயம் ரெண்டுமே சுக்கிரனோட அனுகிரகத்தை பெறக்கூடிய பொருளாக அமைந்திருக்கும். இந்த ரெண்டு பொருளும் ஒன்றா சேரும்போது நம்ம வீட்டில் பணத்தடை இருக்கவே இருக்காதுங்க. அடுத்ததாக துவரம்பருப்பு வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த டப்பாவில் ஒரு துண்டு நீங்கள் சுக்கை மட்டும் சேர்த்து வைத்து பாருங்கள். இதுவும் தாந்திரிக பரிகாரத்தில் ஒன்றா பார்க்கப்படுது. இந்த ரெண்டு பொருட்களும் ஒன்றா இருக்கும்போது நம்ம வீட்டில் பணவரவு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். வறுமை என்பது நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் இருக்கவே இருக்காதுங்க. அதுபோல் நம்ம அரிசி கொட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பாத்திரத்தில் நீங்கள் கொஞ்சமாக குங்குமப்பூவு, துளசி ரெண்டையும் ஒரு மூட்டை கட்டி நீங்கள் அரிசி பக்கெட்டில் போட்டாலே போதுங்க. இதன் மூலியமாக நமக்கு அரிசியில் எந்த ஒரு வாடையும் வராது. அதனால் பயப்படாமல் நீங்கள் வைக்கலாம். இப்படி வைக்கிறதுனால பணவரவு அதிகரிக்கக்கூடிய தாந்திரிக பரிகாரமாக இது பார்க்கப்படுது. முக்கியமாக சர்க்கரை டப்பாவில் எப்போதும் ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் இது ரெண்டையும் நீங்கள் போட்டு வச்சுருங்க. முக்கியமாக வீட்டில் பணத்தையும் லட்சுமி கடாட்சத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வழிகளை ஃபாலோ பண்ணினாலே போதும், நிச்சயமாக உங்கள் வீட்டில் பணத்தட்டுப்பாடு இருக்கவே இருக்காதுங்க. ட்ரை பண்ணி பாருங்க, நீங்களே அசந்து போயிருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வீட்டில் மாற்றம் ஏற்படுவதை கண் கூட பார்ப்பீங்க. எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சரி, பிரார்த்தனையாக இருந்தாலும் சரிங்க, முழு மனதாக நம்ம பண்ணும்போது நிச்சயம் அந்த பரிகாரத்திற்கு பலன் இருக்கு. நீங்கள் என்னதான் பெரிய பூஜைகள் புனஸ்காரங்கள் பண்ணி கை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. முழுமையாக ஆத்மார்த்தமாக நம்பி இதை பண்ணுங்க. நிச்சயம் இந்த பரிகாரம் உங்களுக்கு செல்வ வளத்தை கொட்டி கொடுக்கக்கூடியதா இருக்குங்க. இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸும் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.